இப்போது நாம் மூன்று குடங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். மூன்று பேர் கையில் இருந்த குடங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான், குடம் நம்முடைய வீடுகளிலும் இருக்கும் இல்லையா? தண்ணீர் எடுப்பதற்காக நாம் உபயோகப்படுத்துகிறது குடம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தில், அதாவது குடம் இருக்கிறதை குறித்து படிக்கும் போது அது நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்றாள். அதற்கு முந்தின வசனத்தில் நாம் பார்க்கும்போது இவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய ஒருவனுக்கு மனைவியாயிருந்தவள். அவர் இறந்து போய்விட்டார். அவருக்கு ரெண்டு மகன்கள். அவர் தேவ பக்தி உள்ள ஒரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருந்தது கடன், அதிகமான கடன் இருந்தபடியினாலே அவள் இறந்து போன பிறகு இந்த கடன்காரன் வந்து இவருடைய ரெண்டு மகனையும் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்படியாக வந்திருக்கிறாள். வீட்டிலிருந்து கொண்டு போய் கடன் திரும்பி செலுத்தும் வரைக்கும் அந்த ரெண்டு மகனையும் அடிமையாக்கி கொள்ளும்படியாக வந்து நிற்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த தாயின் உள்ளம் எப்படி வேதனை சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கும் அல்லவா? நம்ம குடும்பங்கள் உள்ளவர்கள் தானே. அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஆனால் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், அவள் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போனாள், தேவனுடைய மனுஷனிடத்துல போனாள். போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவள் விவரமாக சொல்லுகிறாள். ஒன்றையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் தெளிவாக விவரமாக அவள் சொல்லுகிறாள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள், அநேக குடும்பங்கள்ல கடன் தான் முக்கியமா இருக்கிறது. கடனுக்கு வட்டி கட்டுகிறதே ஒரு பெரிய வேலையாக போய்விடுகிறது. வட்டி கட்டாவிட்டால் அந்த முதலோட சேர்ந்து வட்டியும் சேர்ந்து அதுக்கும் கடன் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. இப்படியாய் அநேகர் நெருக்கப்படுகிறதை இந்த நாட்களிலே நாம் காண முடியும். அந்த கடனுக்குள்ள அகப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வேதனை, வேதனை மேல் வேதனை. சரியாக சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது. வேலைகளை செய்தாலும் ஏதோ செய்கிறது போல தோன்றும், ஆனால் அதை முழு கவனம் செலுத்தி செய்ய முடியாது. இந்த கடனாகிய பாரமே அமிழ்த்தி கொண்டிருக்கும், இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும், உருவ குத்தி கொண்டிருக்கும். இப்படி இருக்கிற நேரத்திலே அவள் சென்ற இடம் எலிசா தீர்க்கதரிசி இடம். ஆகையினாலே நாமும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், யாரிடமும் சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத பல நெருக்கங்கள் வந்து நம்மை தாக்கி கொண்டிருந்தாலும், நாம் சொல்ல வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே போய் முழங்கால் படியிட்டு சிலுவை அண்டையிலே நின்று அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயம் அங்கிருந்து உதவி வரும், அதுக்கு சந்தேகமே இல்லை. நாம் ஒருவேளை இன்னொருவரிடத்திலிருந்து வாங்கி கடனை கொடுத்து விடலாம், அல்லது வேற ஏதாவது வழியை செய்யலாம், இல்லது காலதாமதம் பண்ணியாவது கொடுக்கலாம், வட்டி கட்டி கொண்டு இருக்கலாம். இந்த பல நினைவுகளோடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த சகோதரி செய்த வேலை என்னவென்றால், கத்திடத்துல போனபடியினாலே அங்க ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் கத்தரிடத்துல நாம் செல்லும் போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். அன்றைக்கு அந்த குடும்பத்திலே அற்புதம் செய்த கத்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மாறாதவராய் இருக்கிறார், நமக்கும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே தயங்கவே வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். எப்படி கத்திடத்துல போய் சொல்லுவது என்றும் தயங்க வேண்டாம். கத்திடத்துல தைரியமாய் போகலாம். நம்முடைய பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், நம்முடைய இருதய ஏக்கங்கள், நம்முடைய பாரம், குடும்ப பிரச்சனை, அத்தனையும் கத்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார்.
மனுஷர் அறிய மாட்டார்கள், மனுஷத்துல சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றார், நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஆகையினாலே அவரிடத்துல தைரியமாய் போகலாம். இவர்கள் போனார்கள் எலிசா தீர்க்கதரிசியிடம், போய் தன்னுடைய காரியங்களை சொன்னார்கள். அப்போதுதான் எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அவன் அவள் மறைக்கவில்லை, கடன் இருக்கிறது உண்மைதான், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, இதை அவரிடம் சொல்லிவிட்டால் என்ன சொல்லுவாரோ என்று அவள் மறைக்கவில்லை. அப்பட்டம்மா திறந்து அதை அழகாக சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொன்னபோது, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றாள். அது திறந்து எதையும் மறைக்காதபடிக்கு எலிசா தீர்க்கதரிசி இடத்திலும் தைரியமாக சொல்லுகிறாள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் நீ போய் அந்த எலிசா தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனைகள், இதையும் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கத்துடைய பிள்ளைகளிடத்துல நாம் காரியங்களை சில நேரத்துல போய் சொல்லுகிறோம், சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிலர் அதை செய்கிறதில்லை. கத்துடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அனுபவமானவர்கள் ஆலோசனை கொடுக்கும் போது அதை செவி கொடுக்கறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை. அதனாலே கத்துடைய ஆசீர்வாதம் அநேக நேரங்களில் நமக்கு தடைபடுகிறதும் உண்டு. பாருங்க, இப்போ அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். எல்லா அயல் வீட்டுல எல்லாம் போய் வெறு பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, வந்து உன் பிள்ளைகளோடு அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி அந்த எண்ணெயை ஊற்று என்று சொன்னார். இது நம்முடைய அதாவது ஆண்டவரோடு உள்ள இந்த ரகசிய அனுபவம். ஆண்டவர் வைத்திரு நம்மிடத்துல இருக்கிற அனுபவத்தை, இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவரிடத்திலே ரகசியமாக அறையை பூட்ட சொல்லுகிறார். வேற யாரையும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவும் இல்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து வைத்துக்கொள், கதவை பூட்டிக்கொள், அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் போய் பாத்திரத்தை தான் வாங்க சொன்னார். அயல் வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிடல, பாத்திரத்தை எல்லாம் வாங்கி வைக்க சொன்னான். அப்ப பெரிய பெரிய பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லையா? வச்சு அந்த எண்ணெயை ஊற்று என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். ஊற்றிக்கொண்டே இருக்கும் போது அந்த ஒரு குடம் எண்ணெயை அந்த பாத்திரங்களை எல்லாம் நிரப்புகிறது, நிரம்பி விட்டது, எல்லா பாத்திரம் நிரம்பி விட்டது, நிரம்பி இருக்கிறது. இப்போது மகனிடத்தில் சொல்லுகிறார், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா அப்படி என்று கேட்கிறார். ஆமா, வேற பாத்திரமே இல்லை என்று அவன் பதிலுரைத்தான். உடனே எண்ணெய் நின்று போய்விட்டது. இதை இவளுக்கு இந்த அற்புத கிரியையை பார்த்து சந்தோஷப்படுகிறாள். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஒரு குடம் தானே எண்ணெய் இருந்தது, இந்த பாத்திரங்களெல்லாம் இப்படி நிரம்பி விட்டது என்று அவள் சந்தோஷத்தால் பிரம்மை கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள். இப்போது தன்னிஷ்டப்படி எதையும் செய்ய அவள் விரும்பவில்லை. உடனே எலிசாவிடம் மறுபடியும் ஓடுகிறாள். ஏன்னா வேதனையான நேரத்தில் எலிசாவிடம் போனால் இங்கே ஒரு அற்புதம் நடந்து விட்டது, என்ன நம்ம விருப்பத்துக்கு எதையோ செய்வோம் என்று அவள் நினைக்கவில்லை. மறுபடியும் அவள் எலிசாவிடம் போகிறாள். எலிசாவிடம் போகும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அந்த எண்ணெயை விற்று கடனை முதலை தீர்க்க வேண்டும், கடனை தீர்த்து விட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பாருங்க, சில நேரத்துல கடன் பட்டிருக்கிற வேலையில சில வருமானங்கள் நமக்கு வரக்கூடும், வந்ததும் நான் கடனை நிறுத்துகிறது இல்லை, கடனை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது இல்லை. நம்ம விருப்பப்படியே அதை அந்த பணத்தை நம்ம ஆடம்பரமாக சில நேரம் செலவிடுகிறதும் உண்டு. இதுல தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கடன்பட்டு விட்டோம், ஒருத்தருக்கு அடிமையாகி விட்டோம், கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அது தேவனுடைய பிரமாணம். கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறது பாவம், அதை செலுத்தாமல் போகவே கூடாது. சின்ன கடனானாலும் சரி,
பெரிய கடனாலும் ஆனாலும் சரி, நிச்சயம் கடன் வாங்கினால் அதை திரும்ப செலுத்த வேண்டும். இப்போது அவர் சொல்லுகிறார், நீ கடனை முதல்ல தீர்த்து விடு, தீர்த்த பின்பு மீந்திருக்கிற பணத்தை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதுல நம்ம கருத்தாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே சிலர் வருஷங்கணக்காக இருக்கிறோம், கடன் வாங்கி மறந்தே போயிடுவாங்க. அந்த கடன்காரர்கள் நினைப்பாங்க, எவ்வளவு வாங்கும்போது எவ்வளவு அனுதாபமா வந்து கேட்டாலே, எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி வந்து கேட்டாலே, கொடுத்தோமே இப்போது தர நம்ம பார்த்தாலே சில அப்படி திரும்பி போய் விடுகிறாள், செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே என்ற எண்ணம் கடன் கொடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அங்கு வருமானங்கள் வரும்போது முதலிலே கடனை தீர்த்து விட வேண்டும். கடனை தீர்த்த பின்பு மீந்திருக்கிற பணத்தை கொண்டு நாம் குடும்பத்திலே செலவு செய்து கொள்ளலாம். அதை எப்படி செய்ய வேண்டுமோ கரிசனையாய் மறுபடியும் கடன் வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருந்து அந்த காரியங்கள்ல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஒரு குடம் எண்ணெய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்திலே உண்டாக்கி விட்டது. தேவனுடைய கிருபையினால் அதாவது தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இந்த ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்து கொண்டாள். கஷ்டம் நீங்கினது, வேதனை நீங்கினது. இனி இந்த மகனை அடிமைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. பிள்ளைகள் தன்னோடு இருக்கலாம். எவ்வளோ பெரிய நன்மைகள் அதன் மூலம் அவளுடைய குடும்பத்திலே உண்டானது. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் எவ்வளோ வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். இந்த கடனை நான் எப்படி தீர்க்க முடியும்? என் பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகிறார்களே, கொண்டு போக போகிறார்களே, நான் என்ன செய்ய முடியும் என்று தூக்கம் வராமல் இருந்திருக்கலாம், சாப்பிட முடியாமல் இருந்திருக்கலாம், எவ்வளோ வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அல்லேலூயா! குறைவு நீங்கினது, ஆசீர்வாதம் உண்டானது, நிறைவடைய செய்தார். இது கர்த்தரே செய்த காரியம். இப்படியே உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுவதற்கு மனமில்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். கர்த்தரிடத்தில் போக மனமில்லாவிட்டால் இந்த நன்மைகளை இழந்து போய்விடுவோம். அல்லேலூயா! ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் போவதற்கு தயங்கவே கூடாது. கர்த்தரிடத்திலே நம்ம காரியத்தை சொல்லுவதற்கு கால தாமதம் பண்ணவும் கூடாது. சீக்கிரமாக செய்ய வேண்டும். வேதனை நீங்குவதற்கு வழியை கர்த்தரிடத்தில் போவதுதான். அல்லேலூயா! கர்த்தரை சார்ந்து கொள்வதுதான், கர்த்தரை பற்றி கொள்வதுதான், கர்த்தரை விசுவாசிப்பதுதான். எந்த வேதனைக்கானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, கர்த்தரிடத்தில் போவதற்கு நாம் தைரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போவோம். தைரியமா போலாம். கத்தடத்துல போறதுக்கு மட்டும் கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், அதாவது அதைரியம் வேண்டாம். ஒன்றும் இல்லாமல் தைரியமாய் போகலாம். ஏனென்றால் அவரும் நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய பாடுகளெல்லாம் அவர் அனுபவித்தவர். அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளெல்லாம் சிலுவையில ஏற்றுக்கொண்டார், சிலுவையில சுமந்தார். நம்முடைய அத்தனை பாடுகளை அவர் சிலுவையில சுமந்தபடியினாலே நமக்கு வருகிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் அத்தனையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா! ஒரு வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான் மற்றவங்க கிட்ட சொன்னா வயிற்று வலி எனக்கு வலிக்குது, அது வயிற்று வயிறு வலிக்குது பரவாயில்ல. இன்னொருத்தர் அனுபவித்த ஒருத்தருக்கு சொன்ன அவர் கேட்டாருன்னா அவருக்கு தெரியும், ஐயோ வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி பல்லு வலிய சொல்லுவாங்க, பல்லு வலி வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பல்லு வலி அது என்ன பல்லு வலி அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் பல்லு வலியின் அருமை. இதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அவர் சுமக்காத ஒரு வேதனையும் இல்லவே
இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே தைரியமாய் அவரிடத்தில் போகலாம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்ற சமயத்தில் அவர் சகாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாயாருக்கு அவர் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்தது போல கர்த்தர் நமக்கும் செய்ய இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைய எலிசா காலத்தில் இருந்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதை நீங்க ஒரு பழக்க வழக்கமா அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறது அல்ல. அனுபவிக்க வேண்டும், கர்த்தரை அனுபவிக்க வேண்டும். ஆமென். இந்த சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை நிச்சயமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை அனுபவித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யார் இந்த நிலைமையில இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை தந்து ஜெயத்தை தந்து குடும்பத்திலே அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். பதினான்காம் வசனத்தை படியுங்கள். இது நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான வசனம்தான். அதாவது சமாரியா நாட்டின் வழியாக இயேசு வரும்போது அங்க ஒரு கிணற்றை கண்டு கிணற்றண்டையிலே அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். உட்கார்ந்த வேளையிலே ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அங்க வருகிறாள். அந்த கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக அவள் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். வரும்போது அவங்க உட்கார்ந்த இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு உட்கார்ந்தவர் அவளிடம் சம்பாஷிக்க ஆரம்பித்தார், பேச்சு கொடுத்தார். அப்போது அவள் தாகத்து முதல்ல அவர் கேட்ட கேள்வி தாகத்துக்கு தா. 4வது அதிகாரம் 8வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. தாகத்துக்கு தா. கத்தர் ஒரு சின்ன இதுதான் கேட்டார். அவள்கிட்ட என்ன கேட்டாரு? தாகத்துக்கு தா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இயேசுவும் அவளுமாக அநேக காரியங்களை சம்பாஷிக்கிறார்கள். அது கீழே உள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பாஷணை என்னவென்றால் இயேசு சொல்லுகிறார் தாகத்துக்கு தா என்று அவளிடம் கேட்ட இயேசு அவளுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். அவளுடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். இயேசுவின் தாகம் என்ன? சிலுவையில் நின்று கொண்டும் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன தாகம்? ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே, இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாகத்தானே நான் சிலுவையிலே ஜீவனை கொடுக்கிறேன், ரத்தத்தை சிந்துகிறேன் என்று அவர் தாகமா இருக்கிறேன் என்று சிலுவை மரத்துல கூட நின்று கொண்டு சொல்லுகிறார். அந்த இயேசு இப்பொழுது அவளிடத்திலேயே தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவள் தாகத்தோடு வந்திருக்கிறாள் இந்த வேளையில. என்ன தாகம்? அவள் அநேக பாவங்களை செய்தவள். கீழே உள்ள காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் சம்பாஷித்து கொண்டிருக்கிற வேளையில இயேசு சொல்லுகிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா, நான் இங்க வர வேண்டாம். நீங்க தண்ணீரை தந்துடுறேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, நான் இங்க வர வேண்டாம். ஆகையினாலே எனக்கு அந்த ஜீவ நீரூற்றை எனக்கு தந்துவிடும் என்று அவள் கேட்கிறாள். கேட்டதும் இயேசு சொல்லுகிறார், சொல்லுகிறார் அவள் இடத்திலே, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல். உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று அவள் சொன்னது, அவர் சொன்னதும் அவள் பிரமித்து விட்டாள் இல்லையா. அவள் ஆனால் அவளும் பொய் சொல்லவில்லை, தன்னுடைய பாவத்தை அவள் மறைக்கவில்லை. அவள் சொல்லுகிறாள், இயேசுதான் அதை சொல்லுகிறார், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னாள். அப்ப நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னாள். அவள் அதை மறுக்கவில்லை, அப்படியா ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் செய்த பாவத்தை, அவள் செய்த குறையை இயேசு சொன்ன உடனேயே அவள் அதை மறுத்து அதுக்கு நியாயம் பேசிக்கொண்டு அவளை பேசிக்கொண்டு இருக்கவில்லை, ஒன்றும் பேசவில்லை. உண்டையா? அவள் அப்படியே கேட்டுக்கொண்டே நிற்கிறாள். அப்ப நீ சொன்னதெல்லாம் சரிதான், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னியே, அது சரிதான் அப்படின்னு சொல்லுகிறாள். அவளுடைய உள்ளத்திலே இயேசு சொன்னபடி
அவள் தாகத்துக்கு தா என்று அவளிடம் கேட்டார். ஆனால் இயேசு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் அவளுக்கு. ஹல்லேலூயா. ஜீவன் இல்லாமல் தாகத்தோடு பாவத்தை செய்து செய்து தாகத்துக்கு மேல் தாகத்தோடு நான் வறண்ட அவளுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அது அவள் முதல்ல அவள்கிட்ட சொல்றார். 10வது வசனத்துல கடைசி பாகத்துல அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கேட்டவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்போது அவர் அவள் அதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவள் உள்ளத்துக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அவளுடைய உள்ளத்துல பெரிய மாற்றம் உண்டாகிறது. பாவம் அவளை விட்டு நீங்குகிறது. அவள இந்த பாவம் செய்து செய்து தாகத்துக்கு மேல தாகமா நான் வறண்டு கொண்டிருக்கிறாளே, அவள் நாவின் வறட்சி நீங்குகிறது. அந்த ஆத்துமாவின் வறட்சி நீங்குகிறது. அந்த அங்கலாய்ப்பு நீங்குகிறது. பாவத்து நிமித்தம் வந்த சோகம், பாவத்து நிமித்தம் வந்த அவளுக்கு வந்த பயங்கரங்கள், நிந்தை, அவமானம் எல்லாம் அவளை விட்டு நீங்கி கொண்டே இருக்கிறது. பாவத்திலிருந்து அவளுக்கு விடுதலை உண்டாகிறது. பாவ மன்னிப்பை அவள் பெற்று கொண்டே இருக்கிறாள். இந்த ஜீவ தண்ணீரை அவள் பருகி கொண்டே இருக்கிறாள். ஹல்லேலூயா. பருகி 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 அவட்டை அப்ப இயேசு இன்னொரு முறை சொல்லுகிறார் அந்த தண்ணீரை தர வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். கேட்டபோது அவர் சொல்லுகிறார், அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். 14வது வசனத்துல இந்த வசனம் கடைசி பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், நித்திய காலமாய் ஊறிக்கொண்டு இருக்கும் என்று இயேசு சொன்னதும் அவள் மறுபடியும் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் இங்க வரவும் வேண்டாம், அந்த குடத்தை எடுத்துட்டும் வர வேண்டாம், தண்ணி முள்ளவும் வர வேண்டாம், இந்த வேதனை எனக்கு வேண்டவே வேண்டாம், அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்போதான் இயேசு உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னதும் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், பிரம்மை கொண்டவளை போல் நிற்கிறாள். நீ தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அடுத்தபடி இயேசுவை பார்த்து மேசியா என்று சொல்லுகிறார். இயேசு பேச 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 இயேசுவை குறித்த அறிவுடைய உள்ளத்துக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்றார், ஆண்டவரே என்றார், மேசியா என்றார், நீர் கிறிஸ்து தானோ என்று ஜனங்களிடத்துல போய் சொல்லுகிறார். இப்படியே அவளுக்குள்ளே சந்தோஷம் அவருடைய உள்ளத்திலே பொங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் மன்னிக்கப்படும் போது நம்முடைய உள்ளத்திலே மெய்யான ஒரு சந்தோஷம், ஆத்மாவில ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, அது நீரூற்றாய் பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நீரூற்று அவளுக்குள்ளாக நின்று விடவில்லை, அவளிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. கீழ் வசனங்களை படிக்கும் போது அவள் குடத்தை வைத்து விட்டாள். குடத்தின் மேல அவளுக்கு இனி இப்ப சிந்தை வரவில்லை. குடத்தை வைத்து விட்டு கிணற்றிலே தண்ணீர் எடுக்கும்படியாக வந்தவள் ஏதோ சமையலுக்காக எடுத்துக்கொண்டு போகும்படியாக வந்திருக்கலாம், தண்ணி குடிப்பதற்காக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்காக அவள் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வந்தவள், தண்ணீர் எடுக்கும்படியாக குடத்தை சுமந்து கொண்டு வந்தவள் இப்ப கிணற்றண்டையிலே குடத்தை வைத்து விட்டாள். இப்ப எங்க ஓடுகிறாள்? ஊருக்குள்ளே ஓடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? அவளுக்கு இப்போது அடக்கி கொண்டு வீட்டுல அந்த இடத்துல நின்று கொள்ள முடியவில்லை. இயேசு இடத்திலிருந்து ஓடுகிறாள், ஊருக்குள்ளே ஓடுகிறாள். குடத்தை வைத்து விட்டாள், அவள் வீட்டு ஞாபகம் இல்லை, எதுவும் இல்லை. அவள் ஊருக்குள்ளே ஓடி அந்த ஜனங்களிடத்துல போய் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால் 28வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தன்னுடைய பாவத்தை அங்கேயும் மறைக்கவில்லை. இயேசு என் பாவங்களை மன்னித்து எனக்குள்ளே ஒரு ஜீவ
நீரூற்ற எனக்கு தந்திருக்கிறபடியினாலே நான் மற்ற ஜனங்களிடத்துல போய் மறைக்க வேண்டும் என்ற ஒரு இது அவளுக்கு உண்டாகவில்லை, எண்ணம் உண்டாகவில்லை. அவள் செய்த பாவத்தை காட்டிலும் இயேசு கொடுத்த மன்னிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய உள்ளத்திலே பொங்கிக் கொண்டே இருக்கிறபடியினாலே இனி யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் பயப்பட வேண்டும், யார் என்னை நிந்திப்பார்கள், யார் என்னை கேவலமாக சொல்ல முடியும், இயேசுதான் என் பாவங்களை மன்னித்து விட்டாரே, இனி எனக்கு இயேசு போதும், அந்த ஜீவ தண்ணீர் போதும், அந்த நீரூற்று எனக்குள்ள இருந்து பொங்கிக் கொண்டே வருகிறது, இதை ஜனங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஊருக்குள்ளே போய் காரியத்தை சொல்லுகிறாள். எல்லாரும் வந்து விட்டார்கள். அந்த ஊராரெல்லாம் யாரிடத்தில் வந்தார்கள், யாரிடத்தில் வந்தார்கள், இயேசுவிடத்தில் வந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தவள் இயேசுவிடத்திலிருந்து வந்து அவர் அந்த ரட்சிப்பை சந்தோஷத்தை அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட உடன் அவள் மௌனமா இருக்காதபடிக்கு ஊருக்குள்ளே ஓடி ஊராரையெல்லாம் இயேசு வண்டை வழி நடத்தினாள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடைசி நேர ஊழியம். கத்திற்காக இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு நாம் இந்த நாட்களிலே தயங்க கூடாது. அது என்ன என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. செல்ல வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபையிலும் சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல அநேகர் போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் சகோதரிமார் அதிகமாக செல்லுகிறார்கள். நீங்களும் செல்லுங்கள். யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ நாம் செல்லலாம். சென்று ஊருக்கு நம்மால முடிந்ததை செய்யும் போது நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த சமாரியரில் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று கீழ்வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஊழியம், சொன்ன வார்த்தை பெரியதல்ல. அவள் தன்னுடைய சொந்த அனுபவத்தை தான் சொன்னாள். அவளுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, வசனம் எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் அவளுக்கு தெரியல. தெரியுமோ தெரியலையோ அவள் சொல்லல. ஆனா இந்த இடத்துல அவள் சொன்னது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்று சொன்னார். வந்து பார்த்தார்கள். அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்க வீட்டுல வீட்டுக்கூட்டம் நடக்கிறது என்றால் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் போய் நீங்க அழைக்க வேண்டும். எங்க வீட்டுல ஒருத்தர் வருவாங்க, ஊழியக்காரர் வருவாங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவாங்க, வாங்க. அவர்களும் ரட்சிப்படைய வேண்டும் அல்லவா, அவர்களும் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா, அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் அல்லவா. இந்த காரியத்தை செய்வீர்களானால், சின்ன காரியம்தான், செய்வீர்களானால் அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டு கூட்டம் நடக்கும் போது அந்த வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் வர வேண்டும். நம்ம அன்பை அவர்களுக்கு காட்டுவது தான். அதை கொடுத்துட வேண்டும். கொடுக்கும் போது அவர்களுக்கும் நம்ம மேல ஒரு அன்பு உண்டாகும், ஒரு அனுதாபம் உண்டாகும். அடுத்த வாரம் கூப்பிடாமலே வந்துருவாங்க இல்லையா. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை செய்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் காரணக்காரர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில நின்று கொண்டு தொங்கிக் கொண்டே சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். இன்றைக்கும் அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது, தாகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்டாரே, அவரே ஜீவ தண்ணீரை கொடுத்தாரே. இதே அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாமும் போய் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவோம். எளிய முறையிலே செய்தா போதும், கர்த்தர் வாக்கிய பண்ணுவார், அநேகரை ரட்சிப்பார். ஒரு ஆத்துமா இந்த உலகத்தை காட்டிலும் விலையேறப்பற்றது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுமானால் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் பெரிதா இருக்கிறது, மேன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. வாஞ்சிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் தருவார். வெட்கம் வேண்டாம் இதற்கு, பயம் வேண்டாம் இதற்கு. எளிதாக செய்த போதும், சின்ன வார்த்தைகளை சொன்னால் போதும், கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படுதும். இன்னும் ஒரு குடத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான்.
பதினோராவது வசனத்தை படியுங்கள். சரி பார்க்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்ள ஸ்திரீகள் சாயங்கால வேளையிலே வருகிறார்கள். வருகிற வேளையிலே இப்போது ஆபிரகாமின் ஊழியக்காரரும் அவருடைய 10 ஒட்டகங்களும் வேலைக்காரரும் எல்லாருமாக சேர்ந்து இந்த தண்ணீர் துறவண்டையிலே வந்து நிற்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டு இருக்கிற வேளையிலே இந்த ஸ்திரீகள் இந்த துறவண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறார்கள். வரும்போது அவர்கள் ஸ்திரீகள் வருகிறதை அவர் பார்க்கிறார். அந்த வேலைக்காரர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கவனித்து கொண்டு அந்த கிணற்றண்டையிலே நின்று அவர் ஒரு சிறிய ஜபம் ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. நிக்கிற இடம் எங்க? சர்ச் இல்லை, பாய் போடல, ஃபேன் ஓடல, முழங்கால நிக்க முடியாது, அந்த சூழ்நிலையெல்லாம் அங்க இல்லை. அவர் என்ன செய்யறார்? அதுக்கு முந்தைய பல ஆயத்தங்கள் ஆபிரகாம் ஜபித்து அனுப்புகிறார். இந்த அவரிடத்துல உறுதியான உறுதிமொழி வாங்கி அனுப்புகிறார். அவர் வழியெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்திருப்பார். இப்ப துறவண்டையிலே வரும்போது ஸ்திரீகள் அழகான ரூபத்தோடு அழகாக வந்து கொண்டிருக்கிறார்கள் குடத்தை எடுத்துக்கொண்டு. அப்போது அவர் சொல்லுகிறார், அவர் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆபிரகாமின் தேவனே. அதுல 12 வசனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிறது. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். யாருக்கு தயவும் காரியம் சித்திக்க வேண்டியது யாருக்கு? அவருக்கல்ல, யாருக்கு? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும், அவருக்கு தயவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். எஜமானுக்காக ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியக்காரன், எஜமானுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா. நம்முடைய பரம எஜமானுக்கு உத்தரவாதமாக இந்த இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சபை நடுவிலே தேவ ஜனங்கள் நடுவிலே அவர் உத்தரவாதமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியம் வெளியேற பெற்றது, அவருடைய ஊழியம் மகிமையானது, அவருடைய ஊழியத்துக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முடிவு விசேஷமானது. ஆவியானவர் செய்கிற ஊழியத்திற்கு முடிவு வெளியேற பெற்றது, விசேஷமானது. பாருங்க, இப்ப அவர் சொல்லி ஜபிக்கும் முன்னே என்ன தண்ணீர் குடந்து என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றா, அடுத்த வசனத்துல, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றார். இப்படி அவர் ஜெபம் பண்ணி சொல்லி முடிக்கும் முன்னே இப்படி சொல்லி ஜெபிக்கிறார். என்ன, நான் எனக்கு குடிக்க என்னதா கொஞ்சம் தண்ணி தான் கேட்பேன், அப்ப குடத்தை சாய்த்து எனக்கு தண்ணி தர வேண்டும். தண்ணி எனக்கு தர்றது மட்டுமல்ல, சீக்கிரம் கொடுத்துட்ற. ஒரு மனுஷனுக்கு தண்ணி குடிக்கிறது ஒருவேளை ஒரு குடம் குடிப்பாரா? குடிக்க முடியாது. ஒரு கால் குடம், ஒருவேளை ரொம்ப தாகமா இருந்தா குடிக்கலாம், அதுவும் கூட அதிகம். ஆனா உங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண்ணே யாருக்கு? எஜமான். என் எஜமானுக்கு மனைவியாக வேண்டும் என்று அவள் சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனேயே அங்க காரியம் நடக்கிறது. அப்போது ரபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு தோல் மேல், அது பாருங்க, அதுல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பதினைந்தாவது வசனம் கடைசி பாகத்துல, ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். ரெபேக்காள் குடத்தை எங்க வச்சிருக்கிறா? தோல் மேல. நம்ம ஊர்ல எல்லாம் எங்க வைப்பாங்க? இடுப்புல தானே வைப்பாங்க. அவங்க தோல்ல வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வர்றா. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த தோல்ல ஒரு குடத்தை வச்சுட்டு நடந்து போன்னு சொன்னா போவாங்களா? இல்லை நீங்க தான் போவீங்களா? போக மாட்டோம் இல்லையா? இப்போ தண்ணி எடுக்கிற வேலையே இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது இல்லையா?
பாருங்க, அவ தோள் மேல் வைத்து கொண்டு வருகிறாள். இந்த நாட்கள்ல வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து கொண்டு வருகிறதற்கு வெட்கம். யார்கிட்டயோ கொடுத்துட்டு வர்றாங்க, வீட்டுல வந்து இங்க வந்துட்டு குடு குடு அப்படின்ட்டு கொடுத்து விடுறாங்க. அவரவர் வேத புஸ்தகத்தை அவரவர் கையில எடுத்து கொண்டு வருவது நலமான காரியம். ஹல்லேலூயா. ஒரு போதகர் சொன்னார், இப்ப சின்ன சின்ன வேத புஸ்தகத்தை வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, எவ்வளவு ஹாண்டியா இருக்க, சின்னதா வைக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா வைத்துக் கொள்கிறோம். அவர் சொன்னார், வேத புஸ்தகம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை என் தலையில் வைத்து சுமக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் வெட்கப்படாமல் அந்த வேத புஸ்தகத்தை என் தலையில் சுமந்து கொண்டு தைரியமாய் வருவேன் தெருவழியாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் அவ்வளவு ஏறப்பெற்றது, மேன்மையானது, நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருடைய மொழிகளில வேத புஸ்தகம் கிடைக்கவில்லை, எத்தனையோ பேருக்கு இயேசு என்ற நாமம் கூட போய் எட்டவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய கைகளிலே நம்முடைய தாய் மொழியிலே வேத புஸ்தகத்தை தந்திருப்பது பெரிய பாக்கியம். நம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆராதனைக்கு வரும்போது வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், கையில வைத்துக் கொள்ளுங்கள். சார், ஒவ்வொருத்தருங்க சொல்லுவாங்க, பேக்ல கூட போட்டு கொண்டு வரக்கூடாது, ஏன்னா இப்படி எடுத்துக்கு சுமந்து வர வேண்டும், எல்லாருக்கும் தெரியணும் நான் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று அப்படி கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு தெருவழியாக வருகிறது ஒரு நல்ல ஒரு சாட்சியான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கிறது. ஆமென். நம்ம காரியத்துக்கு வருவோம். அவள் தோள் மேலே குடத்தை வைத்து கொண்டு வருகிறாள். வந்ததும் அவர் பார்க்கிறார், ஊழியக்காரர், ஆபிரகாமின் ஊழியக்காரர், அவர் ஓடி போய் கேட்கிறாரு, அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தா. அவன் துற வேண்டையில வந்து நிக்கிறாரு, தண்ணி கொடுக்காம இருப்பாள், தலை குடத்தை சாய்த்து தண்ணீரை ஊற்றி கொடுத்தாள். அவளுக்கு துறவுக்குள்ளே வேகமா இறங்கி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து ஊற்றி கொடுக்கிறாள். அவர் குடிக்கிறார். கொடுத்ததும் அவர் யோசிச்சுட்டே நிக்கிறார், இனி என்ன நடக்கும். அவள் அடுத்தபடியாக சொல்லுகிறார், தாமதம் இல்லாமல் உங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் நான் தண்ணீர் மொண்டு வார்ப்பேன். ஆச்சரியப்பட்டு போனார் வேலைக்காரர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவர் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதர், எவ்வளவு ஆச்சரியமானவர். கிணற்றண்டையிலே நின்று கொண்டு எளிய ஒரு ஜபத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாய் திறந்து கூட அவர் சொல்லவில்லை, நினைத்து கொண்டு அந்த ஜபத்தை நினைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலின் காரியத்தை அவர் கேட்டு உடனேயே பதில் எடுத்தார். அவர் பார்த்து கொண்டே நிற்கிறார், ஆச்சரியப்படுகிறார். அவர் மிகுந்த பரவசம் கொண்டிருப்பார் இல்லையா, அவர் உள்ளத்துக்களை பாடிக்கொண்டே இருந்திருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒட்டகங்களுக்கெல்லாம் அவள் வேக வேகமா எடுத்து தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஒட்டகங்கள் எல்லாம் குடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவி ஆனாள், மணவாட்டி ஆனாள். ஹல்லேலூயா. ரெபேக்காள் ஈசாக்குக்கு மணவாட்டி ஆனாள். ஆகிவிட்டாலாம் ஆகலையா? ஆயாச்சு. அவர் இப்ப நினைச்ச சொன்ன அவர் செய்த ஜபத்தின்படி அங்க நடந்து விட்டது. இப்போ எல்லா காரியமும் முடிகிறது என்று அவர் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார். பிறகு குடும்பத்துக்குள்ளே போய் பல காரியங்களை பேசுகிறார். நமக்கெல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். இப்படியாய் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாம் சபையை தனக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக எலியேசரை, அதாவது பரிசுத்தாவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த பூமியிலே பரிசுத்தாவியானவர் இருந்து கொண்டு சபையின் நடுவிலே அசைவாடி சபையின் நடுவிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார், ஒவ்வொருவரோடும் எச்சரிக்கிறார், ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாக வேண்டும் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. சபை ஆயத்தப்பட வேண்டும், சபை பரிசுத்தம் அடைய வேண்டும், உலக ஜனங்களை போல ஜீவித்து கொண்டு இருக்க கூடாது. அதான் சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன், சபையிலே கொண்டு வந்து நாட்டினேன். இங்கு நடக்கிற காரியங்கள் விசேஷமானது, விலையேறப்பெற்றது, ஆச்சரியமானது. மற்ற ஜனங்களை போல அல்ல நாம் ஜீவிக்க வேண்டியது.
ஹல்லேலூயா அவர்களையும் இவர்களையும் பார்த்து அவங்கள போல இல்லையே இவங்களே போல இல்லை என்று நாம் ஒத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், வசனத்தை கொண்டு பேசி கொண்டே இருக்கிறார், வசனத்தை கொண்டு எச்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவ சத்தத்துக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நன்றாய் செவி கொடுத்து அவருக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்மை அவருடைய மனவாட்டியாக மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாக அவர் ஆயத்தம் செய்து கொண்ட அந்த வேலையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆச்சரியம் அல்லவா, இது எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு வேறப்பெற்றது. ஹல்லேலூயா ஆமென். இந்த வேலையில பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கண்டிப்பா இடம் கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிற மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில நேரம் நம்ம சுயம் அப்படி எழும்பி அப்ப இப்ப இல்லை அப்புறம் ஒன்றுவோம் இல்லையா, இப்ப செய்யல அப்புறம் செய்யறோன்றோம், இல்லாட்டி இது முடியாது அது செய்யறோன்றோம், இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதான் நான் தைரியமா சொல்றேன். இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், துக்கத்தோடு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, ஆவியானுடைய மெல்லிய சத்தத்துக்கு எப்போதும் கீழ்ப்படிய பழக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த மண்ணான சரீரத்தை நம்ம மண் பாண்டங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மண் பாண்டத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை மகிமையடை செய்து கொண்டே இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையடை செய்கிறார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்கிறார். இந்த சுய பலத்தினாலே ஒருபோதும் முடியாது. நான் பரிசுத்தமா இருந்துருவேன், நான் நல்லா இருந்துருவேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன், நான் கனி கொடுப்பேன், நான் நான் சொல்றீங்களே, அது பெரிய பெரிய அது தேவன் விரும்பாத ஒரு காரியம். இந்த சுயத்தினாலே ஒன்றையும் செய்து கொள்ள முடியாது. ஆவியானுடைய உதவி இல்லாமல் நம்முடைய சுய பலத்தினாலே இந்த பாதையிலே ஓட முடியாது, ஆவியானவருக்கு பிரியமா ஜீவிக்கவும் முடியாது. முழுமையாய் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் பட்ட பாடுகளை தியானித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு நாம் மகிமை அடைய வேண்டும். இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை மகிமையடைய செய்கிறார், பிரகாசிக்க செய்கிறார். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இன்னும் படுத்து கிடக்காத, உட்கார்ந்துகிட்டே இருக்காத, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்காத. அது காலம் அல்ல, எக்கால சத்தம் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் வேகம் வேகம் என்று சொல்லுகிறார். அதான் பாருங்க, ஏசாயாவில் இந்த வசனம் எழும்பு எழும்புன்னு இருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்புன்னு ஒரு தடவை சொல்லி முடிக்கல, மறுபடியும் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சியோனு, சியோன் தேவன்டைய சபை, தேவ பிள்ளை, நீ எழும்பு, இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு, இருக்கிற நிலைமையில இருந்து கொண்டு இராதே. அந்த ரெபேக்காள் எப்படி வேகமாய் ஓடி அவங்க தண்ணீர் வார்த்தா மொண்டு வார்த்தாளோ, ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்த்தாளோ. நமக்கு தியாகம் வேண்டும், தியாகம் வேண்டும், தாழ்மை வேண்டும். அவளுக்கு எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா, எவ்வளவு தாழ்மையா இருந்திருக்கிறா. இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் நான் ஒரு தீ தண்ணி ஊத்திட்டு இருக்கணுமா, அப்படிதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த கேள்வியே கேட்க போயிருக்க மாட்டோம், அந்த நீ வேணா குடிச்சிட்டு போன அந்த மனுஷனுக்கு சொல்லியிருப்போம், நம்ம கேட்டிருக்கவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். ஆனால் அவள் கேட்டாள், ஈசாக்கின் மணவாட்டி ஆனாள். அவள் இப்போது கம்பீரமாய் அந்த ஒட்டகத்தின் மேல் ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். எலியேசர் ஈசாக்கை குறித்தே அவளிடத்துல பேசி கொண்டே போயிருக்கலாம், அப்படிதான் தோன்றுகிறது. அவள் தூரத்திலே ஒரு மனிதனை காண்கிறாள், தூரத்திலே பார்க்கிறாள். அவளுடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கிறது, எப்போது நான் என்னுடைய மணவாளனை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன் என்று அவளும் ஏங்கி கொண்டு இருக்கிறாள். தூரத்திலே அந்த மனிதனை பார்த்ததும் கேட்கிறாள் எலியேசரிடத்துல, அதோ வருகிறாரே அந்த மனிதன் யார், அதான் எஜமானாகிய ஈசாக்கு என்று சொல்லவும் அவள் உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள், முக்காடு இட்டு கொண்டாள். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தாழ்மை, நான் ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வரேன், ஒட்டகத்தின் மேல வேற அவர் பக்கத்துல போன பிறகு இறங்கிக்கலாம் அப்படின்னு அவள் இருக்கவில்லை. இதுலயும் ஒரு நம்ம குடும்ப பெண்கள் இதை கவனிக்க வேண்டும், உங்கள் கணவன் மாறிடத்திலே பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். பயபக்தி, அதை எபேசியர்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அஞ்சு
33 என்று நினைக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன். எப்படியும் மனைவியானவள் கணவனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டாம். ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சிட்டு பேசக்கூடாது. ஒரு மாதிரி தள்ளி மோசமான வார்த்தைகளை சொல்லி கணவனிடத்துல பேசக்கூடாது. ஒருவேளை அவரிடத்துல குறைவு இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல வேண்டும். எப்போது நீங்க ரொம்ப இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா இந்த காரியத்துல எல்லாம் குறைவுபடுறாங்க. சாட்சியற்ற வாழ்க்கை வந்து விடுகிறது. கணவனிடத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்தீங்களா? 5:33 யாராவது படிங்க பாக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. பயபக்தியா இருக்க கடவுள். மனைவியும் புருஷன் இடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். எனக்கு தெரியும், பழைய காலத்துல உள்ள பெண்கள் கணவன் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்கதான் போய் கதவு திறப்பாங்க. ஒருவேளை கதவு திறந்து கிடந்து அவ உள்ள வந்துட்டாரு கூட, அவங்க அப்படி கீழே சேர்ல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. அவர் வருகிறார். என்ன இந்த காலத்துல சொல்லவா வேணும்? இன்னும் கொஞ்சம் கூட நேரம் போய் வேணும்னா காப்பி போட்டு குடியும் ஐயானும் சொல்லிடுவாங்க. பயபக்தி வேண்டும். நீங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது சின்ன சின்ன காரியங்கள் என்றாலும் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த காரியங்களை சொல்லி அவர்களை பழக்குவிக்க வேண்டும். அப்பா வந்துட்டாங்கன்னா எந்திரிச்சு நிக்கணும். கொஞ்சம் அவர் பெரியவர் வருகிறார். பிள்ளைங்க இப்படி கால் மேல காலையும் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தா எவ்வளவு ஒரு பயபக்தி இல்லாம போயிருது. பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்களும் அதுல தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் சேர்ந்திருக்கும் போது நம்ம உட்காரணும், அது வேற காரியம். அதை நான் சொல்லவில்லை. குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுல எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வெளியே போயிட்டு வர்றாரு அப்படின்ட்டு நம்ம சேர்ல உட்காந்தோம்னா எந்திரிச்சு நிக்கணும். என்ன அது ஒரு அவருக்கும் ஒரு நல்லா இருக்கும் இல்லையா பாக்குறதுக்கு. பிள்ளைகளையும் அந்த வழியிலே பழக்குவீர்களானால் அது நன்றாக இருக்கும். இப்போது அவள் முக்காடிட்டு கொண்டாள் ரொம்ப தாழ்மையோடு. நாம் ஜெபிக்கும் போது முக்காடு போட்டு கொண்டுகிறோம். இந்த கத்தருக்கு முன்பாக தாழ்மையோடு இருந்து கத்தரை பணிவோடு கத்தரை நோக்கி பார்க்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. தூதர்களின் நிமித்தமாக நாம் முக்காடு போட்டு கொள்ளுகிறோம். அன்றைக்கு அவள் ஈசாக்குக்கு முன்பாக முக்காடு போட்டு கொண்டாள். ஈசாக்கும் அவளை அழைத்து கொண்டு போய் தாயின் கூடாரத்திலே கொண்டு போனார். அவளுக்கு தாயின் இந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் ஈசாக்கு. அல்லேலூயா. இப்படியாய் நம்முடைய துக்கம் கண்ணீர் வேதனை எல்லாம் நீங்கும்படியாக அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். ஹலேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஹலேலூயா. ஹலேலூயா. வீட்டிற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போகும்படியாக வந்த குடத்தின் மூலமாக அவளுக்கு அவள் வாழ்க்கைக்கான மணவாளன் கிடைத்தார். ஹலேலூயா. வீட்டில் அவள் எவ்வளவு கீழ்ப்படிதலோடு, எவ்வளவு அன்போடு, எவ்வளவு பணிவோடு, எவ்வளவு அவள் கரிசனையோடு அவள் பழக்குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவளை பெற்றார் அவளை அவ்விதமாக பழக்கி இருக்கிறார். அவள் ஆகையினாலே தான் அவளுக்கு இந்த அன்ப நல்ல குணங்கள் எல்லாம் அந்த ரபேக்காளுக்கு உண்டானது. அல்லேலூயா. ஒரு ஹெல்பிங் டெனன்ஸ், அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், ஒரு தாழ்மையான இருதயம். எல்லாம் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணலாமா? எவ்வளவு தாழ்மையோடு நாம் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. முடியாதவங்க இருந்து கொள்ளலாம், முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கதாவே இந்த நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தார் ஆண்டவரே. இன்னும் நாமும் தண்ணியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள எண்ணெயை வைத்துக்கொண்டு இன்னும் குடத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்கிறோம். அதுவும் செய்ய வேண்டியதுதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. செய்ய வேண்டும் என்றாலும் அந்த இழுத்தின அடியாளத்துல இருக்க வேண்டியது. இயேசு மணவாளனுக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் அப்பா. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ரபேக்காளின் நல்ல அனுபவங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஈசாக்கும் ரபேக்காளை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய கூடார தாயின் கூடாரத்துக்கு அழைத்து செல்கிறார். ஒரு நாள்
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மகிமையான அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போவா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி அந்த நாளில் நடக்கும். அன்றைக்கு இந்த கோலத்துல நாம் இருக்க மாட்டோம், இயேசு போல மாற்றப்படுவோம், இயேசுவை போல இருப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்போம். ஒரு நாள் இயேசு போல நாம் மாற்றப்படுவோம். ஆமென். அதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார், உங்களையும் என்னையும் தேடி வந்தார், சிலுவை மரத்திலே தொங்கினார், முழு இரத்தத்தையும் சிந்தினார். சும்மா அவர் நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை, இந்த ரட்சிப்பு சும்மா கிடைக்கவில்லை, இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு சும்மா வந்தது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தினாலே வந்தது. அது உங்களுடைய உள்ளத்திலே ஜீவ நீரூற்றாய் அது பொங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இமானஹத்துன மாலியாரதுனாசியா ரிபாலவோலியார வந்தனாஷுமினாரகசியா இரதுரிமிலோரமோமி அழைத்து வந்தாளே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வருகிற கன்வென்ஷன் நாட்களிலே நாங்கள் அநேகரை உம்மண்டையில அழைத்து வர எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. கன்வென்ஷன் நாட்கள் வருகிறது, அது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். நம்ம உறவினர்களை அழைக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைக்கலாம், நோட்டீஸ் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் அழைக்கலாம். ஆமென். ஜபத்தோடு அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த ஆலயத்திலே அவர்கள் வந்து முழங்கால் படியிடட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், ஜீவ தண்ணீர்களை அவரை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இது உங்களுக்கு நல்ல ஊழியம் செய்வதற்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு சான்ஸ் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை செய்து நிறைவேற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய தாகம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரே, அவள் செய்திருப்பாளானால் நாங்கள் செய்வது எவ்வளவு ஆண்டவர் முக்கியமான காரியமா இருக்கிறது. எவ்வளவு அது அது ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அல்லவா? செய்ய எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எங்கள்டத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் அநேகருக்கு புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருடைய தாகம் தீர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு அண்டை வரட்டும் ஆண்டவரே. இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, மிக்க சோத்திரம், சோத்திரம். ரெபேக்காளை போன்ற நல்ல திவ்ய சுவாபங்களை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை, பொறுமை, கீழ்ப்படிதல், அன்பு, ஆமென், தியாகம், தியாக மனப்பான்மை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் எப்போதும் தந்து நடத்த
ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா, வேண்டிக் கொள்ளுகிறோம். சில நேரம் விரும்பினாலும் கூட நாங்கள் செய்ய முடியாமல் ஆண்டவரே திணறி விடுகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானுடைய பலனங்களை ஆட்கொள்ளுவதாக, ஆவியானுடைய பலனங்களை ஆட்கொள்ளுவதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பலவீனங்கள் உதவி செய்கிற நல்ல ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹாலேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. தேவாதி தேவனுக்கே மகிமை, பரலோக தேவனுக்கே மகிமை, உன்னத ராஜாவுக்கே மகிமை, மகிமை, மகிமை. சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளன் இயேசுவுக்கே மகிமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சீக்கிரமாய் மேகத்திலே வரப்போகிறீரே. சோத்ரம், 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 சோத்ரம். மனதாரமாய் துதிக்கிறோம். நிகமாராதனமாலியாரகோ மேல் அன்பு வைத்த நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பெண்கள் ஆராதனையை எங்களுக்கு தந்தபடியினால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னங்களோடு கூட இருந்தபடினா ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தையெல்லாம் நீர் கேட்டபடினா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளெல்லாம் நீர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டிருந்தபடினா ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கத்தர் எங்களுக்கு தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தின் வெளிச்சத்துல எங்களை நடத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, வசனத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். உலக காரியங்களே ஆண்டவரே நாங்கள் சிக்கி தவிக்காதபடிக்கு, நாங்கள் இவைகளையெல்லாம் பின்னாக உதறி சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு உம்மை நோக்கி ஓட நீ கிருபை தாரும். உமக்கு பரலோகத்துக்கு எடுத்த காரியங்களே நாங்கள் கவனம் செலுத்தவும், அப்படியான அதற்கென்றே நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். அது நிமித்தம் வருகிற பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து மணவாளன் இயேசு வருகிற நேரத்துல மகிமை உள்ள மணவாட்டிங்களா அவருடைய சமூகத்துல வந்து நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறாங்க. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவசியத சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே. அலேலுயா, அலேலுயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.